மறந்து பிறர் நல சேவையில் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்து உலக மக்களின் இதயங்களில் நீங்கா இடம் பிடித்து நம் அனைவரையும் கன்னி மரி வழி இயேசுவிடம் அழைத்து சென்ற புனிதர் திருத்தந்தை இரண்டாம் அருள் சின்னப்பரின் திருநாம விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைவரையும் புனித இரண்டாம் ஜான்பால் கல்லூரியின் சார்பாக பெருமிதத்துடன் வரவேற்கின்றோம். புனிதர் இரண்டாம் அருள் சின்னப்பர் 1920 போலந்து தேசத்தின் புதல்வனாக பிறந்தார். 1946 குரு பட்டம் பெற்ற அவர் குருவாக ஆயராக கர்தினாலாக மெய்ப்பு பணியை திறம்பட செய்து 1978 திரு அவையின் சிறந்த தலைவராக இறைப்பணியாற்றி ஏப்ரல் 2, 2005 விண்ணக வீட்டை அடைந்தார். மேலும் ஏப்ரல் 27, 2014 புனிதர் பட்டம் பெற்றார். ஒவ்வொரு வருடமும் அக்டோபர் 22 புனித திருத்தந்தை இரண்டாம் அருட் சின்னப்பர் திருநாம விழாவை பெருவிழாவாக கொண்டாடி வருகின்றோம். கலிலேயனின் காலடி தடங்களின் வழியில் பயணித்து 129 நாடுகளுக்கு திருப்பயணம் மேற்கொண்டு உலக புனித மீட்பருக்காக எல்லா சமயத்தினரையும் ஒன்றுபடுத்தி உலகிற்கு அன்பு அமைதி ஈரக்கம் என்ற ஒற்றுமையின் பாதையில் அனைவரையும் வழி நடத்தினார். நான் முழுவதும் உமக்கே என்ற குறிக்கோளோடு கன்னி மரியாள் வழியாக இயேசுவிடம் அழைத்து சென்றார். சென்ற இடமெல்லாம் அம்மண்ணை முத்தமிட்டு அம்மண்ணின் மைந்தனாக ஈரை வழியில் அனைவரையும் ஒன்றித்து செயல்பட வழி தூண்டினார். கிறிஸ்துவ இறை இயலிலும் தத்துவ இயலிலும் மற்றும் மரியாள் இயலிலும் அதிக ஆர்வம் கொண்டு திரு அவையை மாட்சியின் உச்சத்திற்கு வழி நடத்தினார். உழைப்பாளிகளின் பாதுகாவலராகவும் துறவர துறவியர்களுக்கு பாதுகாவலராகவும் இளைஞர்களின் பாதுகாவலராகவும் வழக்கறிஞராகவும் இருந்து இளைய உள்ளங்களை கிறிஸ்துவ மதிப்பீட்டில் வாழ அழைப்பு விடுத்து ஊக்குவித்தார். அன்பு என்ற மனித பேருடன் வாழ வகை செய்யும் திறமை இளைஞர்களுக்கு உண்டு என்று அவர் தம் மனதில் குறிப்பிடுகின்றார். இக்கல்லூரியில் பயிலும் நாம் அனைவருக்கும் புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் வழிகாட்டியாக இருந்து விடியலை நோக்கி விழுமியங்களாக திகழ அர்ச்சித்து நம்மை ஒளியின் பிள்ளைகளாக வாழ வழிவகு செய்கின்றார். இப்புனிதரின் திருநாம விழாவில் நாம் அனைவரும் விசுவாசத்துடனும் பக்தியுடனும் பங்கேற்று இறையாசி பெறுவோம். அனைவரும் எழுந்து நிற்போம் வருகை பாடலுக்காக. செல்வோம்
தேவனின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருப்பலிக்கு வந்திருக்கின்ற நமது அருட்பணியாளர்கள், அருட் சகோதரிகள் மற்றும் கல்லூரி பேராசிரியர்கள், பணியாளர்கள், மாணவ செல்வர்கள், நம் அனைவரும் இங்கு நம்பிக்கையாளர்கள். சிறு குடும்பமாக கூடியிருக்கின்றோம். நாம் இங்கே கூடியிருக்கின்றது இங்கே இருக்கின்ற பெரிய குடும்பத்தின் சார்பிலே நாம் சிறிய சபையாக இங்கே கூடியிருக்கின்றோம். எனவே நாம் இந்த திருப்பலி நிறைவேற்றுவது நமக்காக மட்டுமல்ல, கல்லூரிக்காக மட்டுமல்ல, இங்கே பயில்கின்ற அனைவருடைய அனைத்து பிள்ளைகள், மாணவர்கள், அவருடைய குடும்பங்கள், இவ்வாறு இதையெல்லாம் மனதிலே இருத்தி நாம் இந்த திருப்பலியிலே பங்கெடுக்க உங்களை நான் அன்போடு அழைக்கின்றேன். அருட்பணியாளர்களுக்கு வேண்டுகோள், இந்த கருத்துக்களை நீங்கள் வைத்து எங்கள் கல்லூரிக்காக சிறப்பாக செபிக்கும்படியாக நான் பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன். இந்த திருப்பலிக்கு தந்தை அருள்ராஜ் அவர்கள் தலைமை தாங்கவும், இங்கு வந்திருக்கின்ற அனைத்து குருக்களுக்கும் நான் இப்பொழுது நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது அனைவரும் பக்தியோடு திருப்பலியிலே பங்கெடுக்க நம் பாவங்களை, பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்மை என்ன செய்து கொடுக்கும்படி நாம் நம்முடைய குற்றங்களையும் குறைபாடுகளையும் எண்ணி இறைவனுடைய சன்னிதானத்தில் வருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். பேரம்பல இறைவனிடமும் be
ஜான் பால், உம்முடைய அனைத்துலக திருச்சபைக்கு தலைமை பொறுப்பேற்க நீர் திருவிழம் கொண்டீர். அவரது படிப்பினையால் அறிவுறுத்த பெற்று மனித இனத்தின் ஒரே மீட்பராகிய கிறிஸ்துவின் மீட்பு எங்களுக்கு தருகின்ற அருளை திறந்த உள்ளத்தோடு நாங்கள் பெற்றுக்கொள்ள அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பறைசாற்றவும் சியோனை நோக்கி உன் கடவுள் அரசாளுகின்றார் என்று கூறவும், வருவோனின் பாதங்கள் மலைகள் மேல் எத்துணை அழகாயிருக்கின்றன, இதோ உன் சாம காவலர் குரல் எழுப்புகின்றனர், அவர்கள் அக்களித்து ஒருங்கி ஆரவாரம் செய்கின்றனர். ஆண்டவர் சியோனுக்கு திரும்பி வருவதை
அவர்கள் தம் கண்களாலேயே காண்பர். எருசலேமின் பாழிடங்களை ஒருங்கே ஆர்ப்பரித்து பாடுங்கள். ஆண்டவர் தம் மக்களுக்கு ஆறுதல் அளித்துள்ளார், எருசலேமுக்கு மீட்பு வழங்கியுள்ளார். பிற இனத்தார் அனைவரின் கண்களும் காண ஆண்டவர் தம் தூய புயத்தினை திறந்து காட்டியுள்ளார். மண்ணுலகின் எல்லைகள் யாவும் நம் கடவுள் அளிக்கும் மீட்பை காணும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி. அனைத்து மக்களுக்கும் அறிவியுங்கள், அவர் தரும் மீட்பை நாள்தோறும் அறிவியுங்கள். பிற இனத்தாருக்கு அவரது மாட்சியை எடுத்துரையுங்கள். அனைத்து மக்கள் இனங்களுக்கும் அவர் தம் வியத்தகு செயல்களை அறிவியுங்கள். ஆண்டவர்தம் வியத்தகு செயல்கள் அனைத்து மக்களுக்கும் அறிவியுங்கள். மக்கள் இனங்களின் குடும்பங்களை ஆண்டவருக்கு சாற்றுங்கள். மாட்சியையும் ஆண்டலையும் ஆண்டவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவரின் பெயருக்குரிய மாட்சியை அவருக்கு சாற்றுங்கள். ஆண்டவர் தம் வியத்தகு செயல் வீட்டினத்தாரிடையே கூறுங்கள், ஆண்டவரே ஆட்சி செய்கின்றார். பூவுலகு உறுதியாக நிலைநிறுத்தப்பட்டுள்ளது, அது அசைவுறாது. அவர் மக்கள் இனங்களை நீதி வழுவாது போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம், அதிகாரம் 4 இறை வசனங்கள் 7-16 வரை. சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால்தான் அவர் உயரே ஏறி சென்றார், அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்து சென்றார், மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகிறது. ஏறி சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறி சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆகவே இனி நாம் குழந்தைகளைப் போல் இருக்கக்கூடாது. மனிதருடைய தந்திரங்களையும் சூழ்ச்சிகளையும் தவறுக்கு வழிநடத்தும் ஏமாற்று வழிகளையும் நம்பி அவர்களுடைய போதனைகள் என்னும் காற்றால் அடித்து செல்லப்பட்டு அங்கும் இங்கும் அலைக்கழிக்கப்படக்கூடாது. மாறாக அன்பின் அடிப்படையில் உண்மை பேசி
கலையாகிய கிறிஸ்துவை போன்று எல்லாவற்றிலும் நாம் வளர வேண்டும். அவரால்தான் முழு உடலும் இசைவாய் பொருந்தி தன்னிடம் உள்ள தசை நார்களால் இறுக்கி பிணைக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு உறுப்பும் தனக்கே குறிக்கப்பட்ட பணியை செய்வதால் உடல் வளர்ச்சி பெற்று அன்பால் கட்டமைப்பு பெற்று வளர்ச்சி அடைகிறது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. அவர்கள் உணவு அருந்திய பின் இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம் மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர் என்றார். நீ இளைஞனாக இருந்தபொழுது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்பொழுது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறு ஒருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்வார் என உறுதியாக உனக்கு சொல்கிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்த போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். வாழ்வுதரும் கிறிஸ்துவின் நற்செய்கிதி. மறை மாவட்டத்தினுடைய முதன்மை குருவும் இந்த கல்லூரியினுடைய முன்னாள் தாளாளருமான அருமை நண்பர் அருட்தந்தை அருளானந்தம் அவர்களே, கல்விப் பணிகளை ஒருங்கிணைத்து செய்கின்ற அருட்தந்தை ஜோசப்ராஜ் அவர்களே, மற்றும் இங்கு
இத்திருப்பலியில் பங்கேற்றிருக்கிற மரியாதைக்குரிய அருட் தந்தையர்களே, அருட் சகோதரிகளே, இங்கு வந்திருக்கின்ற பெரியவர்களே, தாய்மார்களே, இந்த கல்லூரியினுடைய நாடி நரம்பாகவும் உயிர் துடிப்பாகவும் இருக்கிற மாணவ செல்வங்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பகல் வணக்கம். இந்த திருப்பலி என்பது நாம் கீழே நடத்திய விழாவினுடைய ஒரு தொடர்ச்சியாக இறைவனுக்கு செலுத்தப்படுகிற ஒரு நன்றி பலியாக இருக்கிறது. எனவே நாம் இறைவனுக்கு நன்றி சொல்வோம். எதற்கு நன்றி சொல்வோம் என்று சொன்னால், இந்த நாட்டில் 100 பேர் பள்ளிக்கூடத்திற்கு போகிறார்கள் என்று சொன்னால், 50 பேர் தான் உயர்கல்வியை அடைகின்றார்கள். அதாவது தொடக்க கல்வி 5 ஆண்டு, அதற்கு பிறகு உயர்நிலை கல்வி 6-10 ஒரு 5 ஆண்டு, அப்புறம் வந்து 2 வருஷம் 5+5+2, இதுதான் வந்துட்டு பள்ளிக்கல்வி. இந்த பள்ளிக்கல்வியை முடித்த பிறகு உயர்கல்வி என்பது பல வடிவங்களில் இருக்கலாம். அது ஒரு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் நடைபெறலாம், அல்லது ஒரு பொறியியல் கல்லூரியில் நடைபெறலாம், அல்லது மருத்துவ படிப்பில் நடைபெறலாம், அல்லது செவிலியர் பயிற்சி பள்ளியில் நடைபெறலாம், அல்லது ஐஐடி போன்ற ஆராய்ச்சி நிறுவனத்தில் நடைபெறலாம், அல்லது உங்களை போன்ற ஒரு கல்வியியல் கல்லூரி எஜுகேஷனல் காலேஜ் அதில் நடைபெறலாம். இப்படி பல வடிவங்கள் எடுக்கிறது உயர்கல்வி. இந்த நாட்டில் 100 குழந்தைகள் 1ஆம் வகுப்பில் நுழைந்து 10வதை முடித்தால் அதில் 50 விழுக்காடு பாதிக்கு பாதிதான் உயர்கல்வியை சென்றடைகிறார்கள். அந்த விதத்தில் நீங்கள் பேறு பெற்றவர்கள். நீங்கள் பேறு பெற்றவர்கள் என்று சொன்னால் சும்மா கிடைத்ததா சுதந்திரம் என்று சொல்கிறபடி இது எளிதாக கிடைத்த ஒன்றல்ல. தண்ணீர் விட்டா வளர்த்தோம் சர்வேஸ்வரா, இந்த பயிர் கருக திருவளமோ, கண்ணீர் விட்டல்லோ வளர்த்தோம் என்று பாரதி சொல்கிறபடி இந்த கல்வி என்பது, உயர்கல்வி என்பது உங்களை பெற்றெடுத்த பெற்றோர்கள், உங்களுடைய பெற்றோர்கள் இந்த கல்வியை நீங்கள் பெறுவதற்காக உதவி செய்கின்ற பல நல்ல உள்ளங்கள், உங்களை நெறிப்படுத்தி கொண்டு செல்வதற்காக எப்படி மழை தண்ணீரை ஆற்றுப்படுத்தி அதை ஆறாக்கி வாய்க்கலாக்கி வரப்பிலும் வயலிலும் கொண்டு போய் சேர்க்கிறார்களோ, அப்படி இந்த உங்களுடைய பெற்றோர்களுடைய கனவுகளை, உங்களுடைய வளர்ச்சியை ஆற்றுப்படுத்தி கொண்டு செலுத்துகிற இது போன்ற நிறுவனங்கள், இவற்றால் தான் இந்த 150 விழுக்காடு பெண்கள் குறிப்பாக உயர்கல்வி பெற முடிகிறது. ஆண்கள் பெண்கள் இருவரில் 50 விழுக்காடு, அதில் பெண்களில் சற்று குறைவாக இருக்கிறது. இந்த கல்லூரி எடுத்துக்கொண்டால் பெண்கள் அதிகமாக இருக்கிறார்கள், ஆண்கள் குறைவாக இருக்கிறார்கள். அது இரட்டிப்பு மகிழ்ச்சி. ஒரு ஆணுக்கு தரப்படுகிற கல்வி என்பது வீணான கல்வி அல்ல, அது ஒரு மனிதனை உருவாக்குகிறது. ஆனால் ஒரு பெண்ணுக்கு தரப்படுகிற கல்வி என்பது ஒரு குடும்பத்தை உருவாக்குகிறது என்று சொல்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் நாம் நன்றி சொல்கிறோம். எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு தந்திருக்கிற வாழ்க்கைக்காக மட்டுமல்ல, உங்களுக்கு கல்வி என்ற வாய்ப்பை தந்ததற்காக இறைவனுக்கு நன்றி சொல்கிறோம். அதிலும் பலர் கல்வியியல் கல்லூரி படிக்கிறார்கள், பிஎட் படிக்கிறார்கள். அந்த பிஎட் காலேஜில் ஒன்றுமே இருக்காது, டப்பா காலேஜாக இருக்கும். ஒரு பெட்டி கடை வச்சுருப்பாங்க, பிஎட் காலேஜ் கொடுப்பாங்க, சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. பாதி பேர் வந்து ஆன்லைன் கோர்ஸ், பாதி பேர் தொலைதூர கல்வின்னு சொல்லிட்டு பிஎட் காலேஜ் நடக்குது. காலேஜுக்கே போகாமல் சர்டிஃபிகேட் வாங்கிடுறாங்க. காலேஜே இல்லாமல் சும்மா ஒரு டப்பா மாதிரி வச்சுக்கிட்டு அதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் ரெகக்னிஷன் வாங்கிடுறாங்க. அவற்றால் பயனில்லை. ஆனால் ஒரு முழுமையான கலை அறிவியல் கல்லூரியினுடைய அத்தனை தன்மைகளோடும், ஒரு வளர்ச்சியடைந்த உயர்கல்வி நிறுவனங்களுடைய பண்போடும் இந்த ஜான்பால் கல்லூரி நடைபெறுகிறது. அதன் அடிப்படையில் நீங்கள் பேறு பெற்றவர்கள், உங்களை பெற்றெடுத்த தாயும் தந்தையும் பேறு பெற்றவர்கள், உங்கள் உடன் பிறந்தவர்கள் பேறு பெற்றவர்கள். இனைத்தையும் சாத்தியமாக்கிய எல்லாம் வல்ல இறைவனுக்கு நாம் நன்றி கடன் பட்டிருக்கிறோம். அதற்காகத்தான் இங்கே கூடியிருக்கிறோம். இந்த நேரத்தில் ஏற்கனவே 12:30 நாம் உணவுக்கு செல்ல வேண்டும், மணி 1 ஆகிவிட்டது. எனவே அதிகமான நேரம் நான் இங்கே நற்செய்தி எடுத்துரைக்க விரும்பவில்லை. ஆனால் ஒரே ஒரு செய்தியை மட்டும் சொல்லி நான் உங்களுக்கு
என்னுடைய கருத்தை பதிவு செய்ய விரும்புகின்றேன். காலம் பொன்னானது என்று தமிழில் ஒரு வார்த்தை இருக்கிறது. காலம் பொன் போன்றது, கடமை கண் போன்றது என்று சொல்வார்கள் தமிழில். காலம் பொன்னானது என்று சொன்னால் ஏன் பொன்னானது? இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய நம்முடைய மாணவ செல்வங்கள்லேருந்து காதில் வந்து ஒரு இது போட்டிருக்காங்க, ஒரு காதணி போட்டிருக்காங்க, ஒரு இடத்துல விழுந்து தொலைஞ்சு போகுது. நீங்கள் உடனே தொலைஞ்சு போச்சுன்னு வருத்தப்படுறீங்க. ஆனால் நீங்கள் திரும்ப வந்து உங்களுக்கு வாய்ப்பு இருக்கிற போது பணம் சம்பாரித்து திரும்ப ஒரு தோடு அல்லது ஒரு மூக்குத்தி சங்கிலி வாங்கிக்கலாம். ஆனால் காலம் தொலைந்து விட்டால் நீங்கள் அதை மீட்டெடுக்க முடியாது. காலம் என்பது எனவே தான் பொன் போன்றது என்று சொல்கிறார்கள். பொன்னை தொலைத்தால் கூட நீங்கள் மீட்டுக்கொள்ளலாம், காலத்தை தொலைத்து விட்டால் அதற்கு ஈடில்லை. இன்றைக்கு நற்செய்தி வேறொன்றை வாசித்தார்கள். ஆனால் இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் சொல்கிறார், ஒரு அத்தி மரத்தை வெட்டிவிடலாமா என்று சீடர்கள் கேட்கிறார்கள். ஆண்டவர் சொல்கிறார், மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள் அந்த அத்தி மரத்திற்கு. எ லீஸ் ஆஃப் லைஃப், ஓராண்டு நீங்கள் அதற்கு எரு போடுங்கள், தண்ணீர் பாய்ச்சுங்கள், உரமிடுங்கள். அந்த ஏழை அத்தி மரம் பிழைக்கிறதா என்று பார்ப்போம் என்று சொல்கிறார். அந்த ஓராண்டு காலம்தான் அத்தி மரக்கு தரப்படுகிற வாழ்க்கையினுடைய வாய்ப்பு. உங்களுக்கு மாணவர்கள், நீங்கள் இந்த கல்லூரியில் படிக்கிற நாட்கள் தான் உங்களுக்கு வாழ்க்கையை எந்த திசையில் கொண்டு செல்ல வேண்டும், வாழ்க்கை எப்படி அமைய வேண்டும் என்பதை வடித்துக் கொள்கிற ஒரு வாய்ப்பு. இரும்பை நீங்கள் அடித்தால் அது வளையாது, ஆனால் அதை நெருப்பில் புடம் போட்டு சரியான நேரத்தில் அதை அடித்தால் அதை நீங்கள் அரிவாளாக்கலாம், கத்தியாக்கலாம், அல்லது கடப்பாறையாக்கலாம். எந்த வடிவத்தில் நீங்கள் வளைக்க விரும்புகிறீர்களோ இந்த இரும்பை போல் அது வளைந்து கொள்ளும். அதற்கு காரணம் காலம். பீச் வென் இட் இஸ் ஹாட் என்று ஆங்கிலத்தில் சொல்கிறார்கள். இரும்பு சூடாக இருக்கிற போது அடியுங்கள், உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிற போது நீங்கள் படியுங்கள். இல்லாவிட்டால் நீங்களும் ஒரு மண்வெட்டியாக அல்லது ஒரு கடப்பாறையாக அல்லது ஒரு கத்திரிக்கோளாக அல்லது ஒரு நல்ல அறிவாளாக அல்லது ஒரு அறுவை சிகிச்சைக்கு பயன்படுகிற ஒரு கருவியாக உங்களை இறைவன் மாற்ற முடியாது. அந்த இரும்பு துருப்பிடித்து போகும். காலம்தான், சரியான நேரத்தில் ஆற்றப்படுகிற செயல்தான் கல்வி. கல்வியை தள்ளி போட முடியாது. நீங்கள் ஸ்டேஜில் வந்து டான்ஸ் ஆடினாங்க, பாட்டு படித்தாங்க, நீங்கள் அதை தள்ளி போடலாம். ஆனால் உங்களுடைய பரீட்சையை நீங்கள் தள்ளி போட முடியாது. பரீட்சை எழுதுகிற கருத்தை நீங்கள் பரீட்சை முடித்த பிறகு எழுத முடியாது. எப்படி ஒரு தாயினுடைய வயிற்றில் ஒரு குழந்தை ஒரு நொடியில் தகப்பனுடைய விந்தும் தாயினுடைய முட்டையும் சேர்ந்து கருவாகிறதோ, அதே போல நீங்கள் இன்றைக்கு இந்த ஜான் பால் என்கிற கருவறையிலே நீங்கள் கருவாகி கொண்டிருக்கிறீர்கள். ஒரு நிமிடத்தில் நீங்கள் ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தையாக வெளியே செல்லலாம், இல்லாவிட்டால் நம்முடைய வாழ்க்கையே கூட இருண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஒரு முட்டையை உடைத்து கொண்டு குஞ்சு வெளியில் வருகிற நொடி, ஒரு முட்டையை உடைத்து கொண்டு குஞ்சு வெளியில் வருகிற நொடி, அந்த அழகால் அந்த குஞ்சு உள்ளிருந்து முட்டையை கொத்துகிறது. அது பொத்துவிட்டால் அது குஞ்சு, அது பொத்துக்கொண்டு வெளியே வராவிட்டால் அது கூ முட்டை. என்ன முட்டை? அதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? சத்தமாக சொல்லுங்க, கூ முட்டை. நீங்கள் இந்த முட்டையை உடைத்து கொண்டு குஞ்சாக வெளியேறி நீங்கள் உங்கள் சிறகுகளை வளர்த்து கொண்டு நீங்கள் உயர பறக்க வேண்டுமா அல்லது கூமுட்டையாக வேண்டுமா என்பதை முடிவெடுப்பதற்கு நாட்கள் எண்ணப்பட்டிருக்கின்றன. அதான் உங்களுடைய இந்த கல்வி ஆண்டு. சின்ன பையனாக இருக்கும்போது எங்களுடைய ஊரில் இளையான்குடியில் சந்தையில் விற்பாங்க, ஒன்றும் இல்லை எலிமருந்து விற்பானுங்க. எலிமருந்து விற்கும்போது என்ன சொல்லுவான், அந்த எலிமருந்து சந்தையில் விற்கிறவன் போனால் திரும்பாது, பொழுது போனால் கிடைக்காதுன்னு சொல்லுவான். காலத்தினுடைய அருமையாக அந்த எலிமருந்து விற்கிறவன் தான் உடந்திருக்கிறான். போனால் திரும்பாது, பொழுது போனால் கிடைக்காதும்மா, அதுக்குள்ளே விற்று போயிடுவேமா வாங்கிக்கங்கன்னு. அது சாயங்காலம் வரைக்கும் விற்காம தான் இருக்கும், ஆனால் அப்படி சொல்லுவான். காலம் கண் போன்றது, அதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், அந்த அத்தி மரத்தை விட்டு விடுங்கள், மீண்டும் ஒரு வாய்ப்பு உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது, அந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும். மனித வாழ்க்கை என்பது காலத்தால் அளக்கப்படுகிறது. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கிற காலம்தான் மனித வாழ்க்கை. பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் இருக்கிற காலம்தான் மனித வாழ்க்கை. அவர் மூச்சு விடுவதை நிறுத்தி கொண்டால் என்ன சொல்கிறோம்? காலமாகிவிட்டார். என்ன சொல்கிறோம்? காலமாகிவிட்டார்.
அதாவது அவருக்கு டைம் முடிஞ்சு போச்சு. எனவே ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கு எண்ணப்பட்டிருக்கிறது இந்த கல்லூரியில், ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு எண்ணப்பட்டிருக்கிறது. நீங்கள் அந்த நேரத்தில் செய்ய வேண்டியதை பிறகு செய்து பயனில்லை. விவிலியம் சொல்கிறது, விதைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, அறுப்பதற்கு ஒரு காலம் உண்டு, விளையாடுவதற்கு ஒரு காலம் உண்டு, உழைப்பதற்கு ஒரு காலம் உண்டு, உறங்குவதற்கு ஒரு காலம் உண்டு, உறவாடுவதற்கு ஒரு காலம் உண்டு, நீங்கள் பயணப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு, நீங்கள் தங்குவதற்கு ஒரு காலம் உண்டு, பிறப்பதற்கு ஒரு காலம் உண்டு, இறப்பதற்கு ஒரு காலம் உண்டு. இந்த காலம் படிப்பின் காலம். இந்த காலம் என்ன காலம்? என்ன ஊமையா நீங்கெல்லாம்? படிப்பின் காலம், கல்வியின் காலம். இது மீண்டும் உங்களுக்கு வராது. எலிமருந்து வியாபாரி சொல்றது தான். இந்த கல்லூரியிலிருந்து நீங்கள் போய்விட்டால் இன்னைக்கு நான் நினைக்கலாம் எனக்கு வயசு இப்போ வந்து 70 ஆக போகுது, புரியுதுங்களா? இங்கே இருக்கிறவங்களுடைய வீச்சு வந்து எனக்கு 1 வருஷம் வந்துட்டு குறும்படத்தில் வந்து இளையவர், என்னுடைய வயசை கணக்கு பண்ணிக்கோங்க. இப்போ நான் படிக்கணும்னு நினச்சா ஒன்றும் பிரயோஜனப்படாது. நான் படிக்க வேண்டிய பருவம் வந்து நான் கல்லூரியில் படிக்கும்போது, அவர் நானுக்கு ஒன்றா கல்லூரியில் படித்தோம், 1975 டிகிரி முடிச்சிட்டோம், அந்த சமயத்தில் படிச்சிருக்கணும், புரியுதுங்களா? இப்போ வந்து 1000 ஆண்டுகள் அழுது புரண்டாலும் மாண்டார் வருவாரோ இந்த மாநிலத்தில் என்று சொல்வார்கள் தமிழிலே. அதே போல் நாம் 1000 ஆண்டுகள் அழுது புரண்டாலும் இந்த ஆண்டு முடிந்து விட்டால் உங்களுடைய கல்வியை நீங்கள் சரி கட்ட முடியாது, உங்களுடைய நிலையை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியாது, உங்களுடைய மதிப்பெண்களை நீங்கள் உயர்த்தி கொள்ள முடியாது, உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திசைப்படுத்த முடியாது. யூ கேனாட் க்ரை ஓவர் த ஸ்பில்ட் மில்க்னு சொல்கிறான் ஆங்கிலத்தில். யூ கேனாட் க்ரை ஓவர் த ஸ்பில்ட் மில்க். ஒரு டம்ளரில் இருக்கிற பாலை கீழே கொட்டிட்டா திரும்ப சேர்க்க முடியாது. அந்த பாலை வைத்திருக்க ததும்புகிற பாலை சிந்தாமல் சிதறாமல் ஒரு துளி வரை நீங்கள் ரசித்து குடிக்க வேண்டும் என்று சொன்னால் காலம், காலம், காலம். அந்த பொழுதை நாம் வீணாக்கி விடக்கூடாது. கலைஞரிடத்தில் எனக்கு பிடித்த ஒன்று எதுன்னு சொன்னால், கலைஞர் எத்தனை மணிக்கு படுத்தாலும் 5 மணிக்கு எழுந்து விடுவாராம். டாக்டர் கலைஞர் அவர்கள் எத்தனை மணிக்கு படுத்தாலும், நம்முடைய ஆண்டவர் இயேசுவும் அப்படித்தான் அதிகாலையில் எழுந்து அவர் ஜெபிக்க சென்றார். எத்தனை மணிக்கு படுத்தாருன்னு தெரியாது, அவர் ஜெபித்துக் கொண்டிருந்தால் மாலை பொழுதில், எப்போ தூங்கினார்னு தெரியாது, ஆனால் காலையில் சீடர்கள் விழிக்கிற போது அவர் மீண்டும் ஜெபித்துக் கொண்டுதான் இருந்தார். காலம், காலம். காலத்தை யார் கருத்தில் கொள்ளவில்லையோ அவர்கள் வாழ்க்கையை தொலைத்து விட்டார்கள் என்று பொருள். அதான் கடவுள் உங்களுக்கு தந்திருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு. எனவே நீங்கள் ஒவ்வொரு நொடி பொழுதையும் வீணாக்காமல் இன்றைக்கு இந்த அத்திமரம், ஆண்டவர் சொல்கிற அத்திமரத்தை போல் உங்களுக்கு வாழ்க்கை நீட்டிக்கப்பட்டிருக்கிறது, வாய்ப்பு நீட்டிக்கப்பட்டிருக்கிறது. இந்த கல்வி நிறுவனத்தில் உங்களுக்கு வாய்ப்பு தரப்படுகிறது, அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளாவிட்டால் நாம் மீண்டும் பின்னாட்களில் வருத்தப்பட்டு பயனில்லை. பின்னாட்களில் குதிரை ஓடினப்பறம் லாயத்தை போட்டி பயனில்லைன்னு சொல்கிறோம் தமிழில். ஒரு குதிரை ஓடுறதுக்கு முன்னாடியே வந்து அதை கரெக்டாக வந்து கயிறு போட்டு கட்டி, தொழுவத்தில் வந்து அதை வந்து கயிறு போட்டு கட்டி அந்த கதவை பூட்டணும். குதிரை ஓடின பிறகு அழுது புரண்டு பிரயோஜனம் கிடையாது. எனவே வாழ்க்கையை செம்மைப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அருமையானது. அந்த வாழ்க்கையை இறைவன் வழி நடத்துவார். இந்த ஜான்பால் கல்லூரியிலிருந்து நீங்கள் வெளியேறி போகிற போது ஒரு போட்டி சமுதாயத்திற்கு உங்களுக்கு அடியெடுத்து வைக்கின்றீர்கள். அந்த காலத்தில் வந்து ஆசிரியர்களை வாங்க வாங்கன்னு சொல்லி வேலை கொடுத்தாங்க. இப்போ வந்து போங்க போங்கன்னு சொல்லி விரட்டுறாங்க, வேலை கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் எந்த ஒரு சூழலிலும் நீங்கள் தாக்குப்பிடித்து நிற்க வேண்டும் என்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய அறிவால், ஆற்றலால், ஆக்கத்தால், உங்களுடைய ஆளுமையால், உங்களுடைய ஆன்மீகத்தால் நீங்கள் உயர்ந்து நிற்க வேண்டும். அப்படி இருந்தால் நீங்கள் கல் மீது கட்டப்பட்ட ஒரு வீடாக நீங்கள் இருப்பீர்கள். உங்களுடைய வாழ்க்கை அமையும். உங்களுடைய பெற்றோர்கள் கனவு மெய்ப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும் என்று பாரதி சொல்வது போல உங்களுடைய பெற்றோர்களின் கனவு மெய்ப்பட வேண்டும். எனவே எந்தைக்கும் தாய்க்கும் என இன்ற தாய் நாடு தனக்கும் தினையளவு முனை பயன் விளையுமனில் செத்தொழியும் நாள் எனக்கு திருநாளாகும் என்று சொன்ன நாமக்கல் கவிஞருடைய வார்த்தையைப் போல, நாம் பிறந்த இந்த குடும்பத்திற்கும் நாம் பிறந்த இந்த மண்ணுக்கும் நாம் வரலாற்றில் செய்ய வேண்டிய கடமையை சரியாக செய்வதற்கு உங்களுடைய கல்வி ஆண்டை சரியாக பயன்படுத்திக் கொள்ள உங்களை வாஞ்சையோடு வாழ்த்துகின்றேன், ஜெபிக்கின்றேன். நன்றி, ஆமென். இப்போது நம்முடைய மன்றாட்டுகளை நாம் சொல்வோம். Thank you.
அறிவியுங்கள் என்று முழிந்த எம் இறைவா, எம் திரு அவையை வழி நடத்தும் பரிசுத்த திருத்தந்தை பிரான்சிஸ், எம் உயர் மறை மாவட்ட பேராயர் மேதகு பிரான்சிஸ் கலிஸ்ட், ஏனைய ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் இவர்களையும் திருக்கரங்களில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவர்களை ஆசீர்வதியும் இவர்கள் அனைவரும் சாயலாக நின்று நற்செய்தி அறிவித்திட தேவையான அருளையும் உடலுள்ள நலனையும் பொழிந்திட வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். என்னாலும் உங்களோடு இருக்கிறேன் என்று முழிந்த எம் இறைவா, எம் கல்லூரியை வழிநடத்தும் எம் செயலர் தந்தையை நிறைவாக ஆசீர்வதியும் நீர் அவரோடு இருந்து அவர் மேற்கொள்ளும் அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி பெறவும் அவருக்கு துணை நிற்கும் இருபால் பேராசிரியர்கள் மற்றும் அலுவலக உதவியாளர்கள் இறை ஞானத்துடன் செயல்படவும் எம் மாணவ செல்வங்கள் கற்றலிலும் ஞானத்திலும் சிறந்தோங்கவும் அவர்கள் அனைவரும் உடலுள்ள நலம் பெற்று உம்வழி நடந்திட தேவையான அருளை நிறைவாக பொழிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, உமது திருவுளம் நிறைவேற்ற இதோ வருகின்றேன் என்ற புனித இரண்டாம் ஜால்பாலின் கருத்திற்கேற்க இறைவனின் திருவுளப்படி எம் கல்லூரி வளர்ச்சி பெறவும் எம் கல்லூரி சந்திக்கின்ற அனைத்து பிரச்சனைகளில் இருந்து விடுபடவும் எம் கல்லூரிக்கு வேண்டிய அனைத்து ஆசீர்வாதங்களையும் வழங்கிட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். வரவிடுங்கள் என்று முழிந்த எம் இறைவா, உலக நாடுகள் அனைத்தும் உமது அன்பு வழியை பின்பற்றி உலகில் அமைதியை நிலைநாட்டவும் குழந்தைகளுக்கு எதிராக நடைபெறும் குற்றங்கள் அனைத்திலிருந்தும் பாதுகாத்து வழி நடத்திடவும் இளம் பெண்கள் இளைஞர்கள் தங்கள் வாழ்வின் பாதையை தெளிவு செய்வதில் ஞானம் பெற்று சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கி கொள்ள அவர்களுக்கு தேவையான தெளிவையும் மன உறுதியையும் தந்தருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அவர்கள் இறை இரக்கத்தினால் விரைவில் குணம் பெற்று அவர் தம் பணியை தொடர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். கொடை
ஒரு பிச்சை என்பதை உணர்ந்து ஒவ்வொரு நொடியும் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் வீணாக்காமல்
ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலும் ஆகும். ஏனெனில் புனித ஜான் பாலுடைய விழாவில் உம்முடைய திருவை மகிழ்ந்திருக்க செய்கின்றீர். அவருடைய இறை பற்றுமிக்க வாழ்க்கை நெறியினுடைய எடுத்துக்காட்டால் அதற்கு நீர் வலுவூட்டுகின்றீர். அவருடைய படிப்பினையால் பயிற்றுவிக்கின்றீர். அவருடைய மன்றாட்டால் எங்களை பாதுகாத்து வருகின்றீர். ஆகவே வான தூதரணிகளோடும் புனிதரின் பெரும் திரளோடும் நாங்கள் அனைவரும் சேர்ந்து உமக்கு புகழ்ச்சி பண்ணி செய்து முடிவின்றி இசைப்பதாவது. அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே, இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பொருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். இது நம்பிக்கையின் மறைபொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திருவையின் நினைவு கூர்ந்தவர்களும்
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களாய பிரான்சிஸ் காலிஸ் எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தரடும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் குறிப்பாக இந்த கல்லூரியிலே உழைத்து மறித்த குருக்கள் ஆசிரியர்கள் இந்த கல்லூரியில் படித்து எங்களை விட்டு பிரிந்து சென்ற மாணவ மாணவியர்கள் அவருடைய பெற்றோர்கள் எங்கள் சகோதர சகோதரிகள் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியின் உள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திருதூதர்கள் இந்த கல்லூரியினுடைய பாதுகாவலரான புனித இரண்டாம் அருள் சின்னப்பர் இவ்வுலகிலும் ஒக்கொகுந்தராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பொழுந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திருச்சபையின் நம்பிக்கையை மட்டும் கண்ணோக்கி உம்முடைய திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. நாம் ஒருவருக்கொருவர் இறைவன் தந்த அமைதியை பரிமாறிக்கொள்வோம். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போகும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும்.
அவருடைய திருநாளில் நாங்கள் உட்கொண்ட இறைவருடைய திருவிடலும் திரு ரத்தமும் அதே அன்புத்தியை எங்களிலும் வளர்ப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உண்மை நம்மை ஆசீர்வதிப்பாராக சென்று வாழ்வோம் திருப்பலி நினைவுற்றது.